ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஹாரி. சினிமா பஸ் அப்டேட்டில் இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ரிவியூ பார்த்தீங்கன்னாக்கா காலா படத்தோடது. ஸோ இந்த படத்தை பற்றின கதை நிறையாவே இந்த வெப்சைட்டில் நிறையா வந்துடுச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தேட்டரோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய ஷார்ட் ஸ்டோரி வந்து வெளியிட்டாங்க. ஸோ நம்ம கதைக்குள்ளே போக வேண்டாம், பட் ஆனால் கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து நம்ம ரஜினி சாரை ரொம்ப தர லோக்கலாக இறங்கி அடிச்சிருப்பான்ற மட்டும் எதிர்பார்க்கலாம். இதைத்தான் வந்து தனுஷ் சார் அடிக்கடி நிறைய இன்டர்வியூலையும் சொல்லியிருந்தார். ஸோ சிவாஜி படத்துலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சார் ரொம்ப ஸ்டைலிஷான ஹீரோவாக தான் காட்டியிருக்காங்க. பட் ஆனால் ரொம்ப வருஷம் கழிச்சு ரஜினி சாரை நம்ம வந்து ஒரு தர லோக்கல் மாஸ் ஹீரோவாக நம்ம பார்க்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து எல்லா தரப்பு மக்களுக்கும் வந்து ஒரு திருப்திகரமாக இருக்குன்ற மாதிரி என்னோட நம்பிக்கை. ஸோ அடுத்தது இந்த படத்தோடைய வர்த்தகம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஏன்னா இது ரொம்பவே எல்லாம் எதிர்பார்த்து நிற்கிறது இப்போ. ஸோ அப்படி பார்க்குறச்ச பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்காவில் சரி, இங்கிலாண்டில், மலேசியாவில், சிங்கப்பூரில், ஏன் மாயஜரில் இருக்கிற எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் வராத அளவுக்கு கவுண்டில் வருது இந்த படம். நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ்லையும் சரி, நம்பர் ஆஃப் தேட்டர்ஸ்லையும் சரி. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா ஷோஸ் வயசில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா மாயஜரில் 91 ஷோஸ் கொடுத்துருக்காங்க ஒரே நாளில். ஸோ கண்டிப்பாக அந்த வயசில் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த படத்தோட ஃபஸ்ட்டு வயசில் மட்டும். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து இப்போவே எல்லா தேட்டர்லையும் முக்கால்வாசி எல்லாம் ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ அப்படி பார்க்குறச்சு கண்டிப்பாக இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு வசூல் 75-85 crore வரைக்கும் கண்டிப்பாக வசூலாகும். ஸோ வீக்கெண்டு மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த 4 நாளில் பார்த்தீங்கன்னாக்கா 250 crore தாண்டறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அசால்ட்டாக அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மொத்த வசூல் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் எவ்வளோ வரும், லைஃப் டைம் வசூல் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா 400 crore கண்டிப்பாக தாண்டும். ஏன்னா வந்து 250 crore முதல் 4 நாள்லேயே இந்த படம் எடுத்துரும். அதுக்கப்புறம்ட்டா 50% ஆக்குபென்சி இருந்தாலே பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த 10 நாளில் கண்டிப்பாக இந்த படம் 400 crore தாண்டும். 400 crore மேலே வந்ததுனாக்கா கண்டிப்பாக இந்த படத்துக்கு எல்லாமே சர்ப்ளஸ் அமௌண்ட் தான் இது. ஸோ ஃபேன்ஸ் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், காலா படத்தோடைய மொத்த வசூல் எவ்வளோ இருக்கும், ஃபஸ்ட்டே வசூல் எவ்வளோ வருன்றது, உங்களுடைய கணிப்பு எவ்வளோ இருக்குன்றதை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.